ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பில் இப்போ ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஜியாகிரஃபியில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட செகண்ட் வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா டெக் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, கன்யூ பண்ணலாம். பழைய வண்டல் மண்ணின் பெயர் பாங்கர், பழைய வண்டில் மண்ணின் பெயர் பாங்கர், புதிய வண்டல் மண்ணின் பெயர் காடர், புதிய வண்டல் மண்ணின் பெயர் காடர். இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலை. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆரவல்லி மலை. லூனியாறு கலக்கும் இடம் கச்சு வளைகுடா. லூனியாறு கலக்கும் இடம் கச்சு வளைகுடா. லூனியாறு எங்கே கலக்குதுன்னா கச்சு வளைகுடாவில் கலக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி. இந்தியாவின் மிக பரந்த சமவெளி கங்கை சமவெளி. இந்தியாவின் மிக பரந்த சமவெளி கங்கை சமவெளி. கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தோவா பகுதி. கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தோவா பகுதி. பீகாரின் துயரம் கோசி ஆறு. பீகாரின் துயரம் கோசி ஆறு. திபெத்தில் பிரம்மபுத்ரா நதியின் பெயர் சான்ஃபோ. திபெத்தில் பிரம்மபுத்ரா நதியின் பெயர் சான்ஃபோ. தக்காண பீடபூமி முக்கோண வடிவம் உடையது. தக்காண பீடபூமியின் வடிவம் முக்கோண வடிவம். அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் நர்மதை மற்றும் தபதி. அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் நர்மதை மற்றும் தபதி. மலைமறைவு பிரதேசம் என அழைக்கப்படுவது தக்காண பீடபூமி. மலைமறைவு பிரதேசம் என அழைக்கப்படுவது தக்காண பீடபூமி. அதிக கனிம வளம் கொண்ட பீடபூமி சோட்டாநாக்புரி பீடபூமி. அதிக கனிம வளம் கொண்ட பீடபூமி சோட்டாநாக்புரி பீடபூமி. ஆரவல்லி மலையின் உயர்ந்த சிகரம் குருஷிகார். ஆரவல்லி மலையின் உயர்ந்த சிகரம் குருஷிகார் 1822 மீட்டர் உடையது. இது எங்கே இருக்குன்னா மவுண்ட் அபுவில் இருக்குது. ஓகே, ஆரவல்லி மலையில் உயர்ந்த சிகரம் குருஷிகார், மவுண்ட் அபு 1822 மீட்டர். எஞ்சிய மலைக்கு உதாரணம் ஆரவல்லி மலை தொடர். விந்திய மலைக்கு இணையான பள்ளத்தாக்கு நர்மதை பள்ளத்தாக்கு. எஞ்சிய மலைக்கு உதாரணம் ஆரவல்லி மலைத்தொடர். விந்திய மலைக்கு இணையான பள்ளத்தாக்கு நர்மதை பள்ளத்தாக்கு. நர்மதை தபதி ஆறுகளுக்கு இடையே உள்ள மலை சாத்பூரா மலை. நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு இடையே உள்ள மலை சாத்பூரா மலை. ஏழு மலைகளை கொண்ட மலைத்தொடர் சாத்பூரா. ஏழு மலைகளை கொண்ட மலைத்தொடர் சாத்பூரா. மேற்கு தொடர்ச்சி மலையின் நீளம் குஜராத் மற்றும் கன்னியாகுமரி வரைக்கும் 1600 கிலோமீட்டர். மேற்கு தொடர்ச்சியின் மலையின் நீளம் குஜராத் முதல் கன்னியாகுமரி வரை 1600 கிலோமீட்டர். ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள ஆறு சாராவதி ஆறு. சாராவதி கர்நாடகாவில் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய கணவாய் தால்காட், போர்காட் மற்றும் பாலக்காடு. மேற்கு தொடர்ச்சியின் முக்கிய கணவாய்கள் தால்காட், போர்காட் மற்றும் பாலக்காடு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு தொடர்ச்சி மலை இணையமிடம் நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையமிடம் நீலகிரி. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி 2695 மீட்டர் உடையது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி 2695 மீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீலகிரியில் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா சிகரம். நீலகிரியின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா சிகரம். தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரமும் நம்ம தொட்டபெட்டாவை தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம் மகேந்திரகிரி. கிழக்கு கடற்கரை சமவெளியோ மேற்கு கடற்கரை சமவெளியோ சந்திக்க இடம் தான் கன்னியாகுமரி. கிழக்கு கடற்கரை சமவெளியோ மேற்கு கடற்கரை சமவெளியோ சந்திக்கிற இடம் தான் கன்னியாகுமரி. ரான் ஆஃப் கட்சிங்கிறது கன்னியாகுமரிக்கும் மேற்கு கடற்கரைக்கும். ரான் ஆஃப் கட்சிங்கிறது கன்னியாகுமரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கிற சமவெளி இடைப்பட்ட பகுதி தான் ரான் ஆஃப் கட்சி. கேரளாவின் மிகப்பெரிய ஏரி வேம்பநாடு ஏரி. கேரளாவின் மிகப்பெரிய ஏரி வேம்பநாடு ஏரி. இந்தியாவிற்கு பருவக்காட்சினால் நிலவும் காலநிலை வெப்பமண்டல பருவக்காட்சி காலநிலை. இந்தியாவில் பருவக்காட்சினால் நிலவும் காலநிலை வெப்பமண்டல பருவக்காட்சி காலநிலை. ஜெட் காற்று என்பது பருவகால தொடக்கத்தையும் பருவகால முடிவையும் உணர்த்துறது தான் ஜெட் காற்று. எல்நினோ என்பது பருவகால மாற்றங்கள். பருவகால மாற்றங்களை என்னன்னு சொல்கிறோன்னா எல்நினோன்னு சொல்கிறோம். 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் வானிலை நிகழ்வு எல்நினோ. 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் வானிலை நிகழ்வு எல்நினோ. எல்நினோவால் ஏற்படுவது கடும் வறட்சி மற்றும் கடும் வெள்ளம். எல்நினோவால் ஏற்படுவது கடும் வறட்சி மற்றும் கடும் வெள்ளம். புவி பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல 165 சென்டிமீட்டருக்கு ஒரு முறை செல்சியஸ்க்கு 1 செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும். இந்தியாவின் கோடைக்காலம் மார்ச் டு மே. இந்தியாவின் கோடைக்காலம் எப்போனா மார்ச்லேருந்து மே மந்த் வரைக்கும். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று முதல் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை இப்போ இருக்கிறது. இந்தியாவின் காலநிலை 4 நிலைகளாக பிரிக்கிறாங்க. இந்தியாவோட காலநிலை எத்தனை நிலைகளாக பிரிக்கிறாங்கன்னா 4 நிலைகளாக பிரிக்கிறாங்க. மாஞ்சாரல் என்பது இடியுடன் கூடிய மலை கேரளா மற்றும் கர்நாடகாவில். இது வந்து அங்கே இருக்க மாம்பழங்களை சீக்கிரம் எளிதில் முதிர்ச்சி அடைய செஞ்சிடும். ஸோ மாஞ்சாரல் என்பது இடியுடன் கூடிய மலை கேரளா மற்றும் கர்நாடக பகுதியில் இருக்கும். வடகிழக்கு பகுதியில் வீசும் காற்று நார்வெஸ்டர் காற்று. வடகிழக்கு பகுதியில் வீசும் காற்று நார்வெஸ்டர் காற்று. பைசாகி மாத சீரழிவு என அழைக்கப்படும் காற்று நார்வெஸ்டர் காற்று. பைசாகி மாத சீரழிவு என அழைக்கப்படும் காற்று நார்வெஸ்டர் காற்று. நார்வெஸ்டரால் பாதிக்கும் மாநிலம் பஞ்சாப். நார்வெஸ்டரால் பாதிக்கும் மாநிலம் பஞ்சாப். தென்மேற்கு பருவக்காற்றால் அதிக மழை பெறும் பகுதி வட இந்தியா. தென்மேற்கு பருவக்காற்றால் அதிக மழை பெறும் பகுதி வட இந்தியா. மலைமறைவு பிரதேசம் எனப்படுவது தக்காண பீடபூமி.
மலைமறைவு பிரதேசம் என அழைக்கப்படுவது தக்காண பீடபூமி. இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மேகாலயா. இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் மேகாலயா. வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை பெறும் பகுதி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு. வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை பெறும் பகுதி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு. நம் நாட்டில் 80% மழைப்பொழிவை தரும் மலைக்காட்சி தென்மேற்கு பருவக்காட்சி. நம் நாட்டில் 80% அளவுக்கு மழைப்பொழிவை தரும் மலைக்காட்சி தென்மேற்கு பருவக்காற்று. அதிக மழைப்பொழிவை பெறும் பீடபூமி ஷில்லாங் பீடபூமி. அதிக மழைப்பொழிவை பெறும் பீடபூமி எதுன்னு கேட்டால் ஷில்லாங் பீடபூமி. இந்தியாவின் மிக குறைவான மழை பெறும் பகுதி தார் பாலைவனம். இந்தியாவில் மிக குறைவான மழை பெறும் பகுதி தார் பாலைவனம். இந்தியாவில் மேற்கத்திய இடையூறு காற்றால் அதிக மழை பெறும் பகுதி பஞ்சாப். இந்தியாவில் மேற்கத்திய இடையூறு காற்றால் அதிக மழை பெறும் பகுதி பஞ்சாப். தென்மேற்கு பருவக்காற்று திசைக்கு இணையான மழை எதுனா ஆரவல்லி மலை. தென்மேற்கு பருவக்காற்றுக்கு திசைக்கு இணையான மழை வந்து ஆரவல்லி மலை. தென்மேற்கு பருவக்காற்று பெய்கிறப்போ அதுக்கு இணையான இருக்க மலை என்னென்னா ஆரவல்லி மலை. கோடை பருவத்தில் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் வீசும் காற்று லூ. கோடை பருவத்தில் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் வீசும் காற்று லூ காற்று. வடமேற்கு பகுதினா இந்தியாவின் வடமேற்கு பகுதினா ஆப்கானிஸ்தான் அந்த இருக்கிற இடம். ஸோ கோடை பருவத்தில் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் வீசுகிற காற்று வந்து லூ காற்று. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னொரு முறை கூட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த ஜியாகிரஃபி வீடியோலாம் அடுத்தடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நோட்டிஃபை ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.